அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு சாதகமான நியூஸ் 7 தொலைக்காட்சி இது குறித்தான் முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள்ல ஒரு ஊடகமான நியூஸ் 7 தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே தன்னுடைய முழு ஆதரவுமே சீமானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் பாத்தீங்கன்னா சீமானுடைய சின்னத்தையே பறிச்சாலும் சீமானுடைய அடையாளத்தை மாற்ற முடியாது அப்படின்னும், நாம் தமிழர் கட்சி அப்படின்ற பேருக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சின்னு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா இது கட்சி இல்லை தன்னுடைய குடும்பம் அப்படின்ற நோக்கத்தில் இயங்கிட்டு இருக்க ஒரே காரணத்தினால மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியாலே இவ்வளோ இன்னல்களையும் தாண்டி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இவங்க அத்தனை பேரோட உழைப்பிற்கு ஒரு முக்கியமான நபராக தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் தான் இருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்போதும் சரி, கட்சியை விலக்கி வாங்கறதுக்காக பெரிய பெரிய புள்ளிகள் வேலை செய்யும் போதும் சரி, கட்சியை கலங்கிடாம இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல சீமான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே சிதற விடாம பாத்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி எப்போ வேணாலும் எதிர்கட்சியாக கூட அமருவாங்க அப்படின்ற காரணத்தினால தான் அவங்களுடைய கொஞ்ச நஞ்ச ஆதரவையாவது நாம் தமிழர் கட்சிக்கு தர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நியூஸ் 7 தொலைக்காட்சி நாம் தமிழர் கட்சியுடைய தொலைக்காட்சி போல ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே உடனுக்குடன் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதும், அதற்கு பிறகு சீமானுடைய செய்திகளை முன்பு இருந்ததை விட அதிக அளவில் பரப்புறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு தனி ஊடகம் இல்லை அப்படின்ற ஒரு குறை பார்த்தீங்கன்னா நியூஸ் 7 மூலம் நீக்கப்படும் அப்படின்னு தான் மூத்த குடிமகன்கள் கூட நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு 50 மேற்பட்டவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸை பார்த்து மட்டும்தான் செய்திகளை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற காரணத்தினால சீமான் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. ஏன்னா யூடியூப்ல மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி குறித்த எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த விஷயம் தற்போது மாறப்போகுது அப்படின்னும், நியூஸ் 7 மட்டும் அவங்களுடைய முழு ஆதரவுமே கொடுத்தாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய எல்லா நடவடிக்கைகளுமே மூளை முடுக்கங்கும் போய் சேரும் அப்படின்றதான் நிசேஷமான உண்மையாகவே இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.